ஓசூர் அருகே கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளியில் கடந்த வாரம் இளைஞரை கொலை செய்த வழக்கில் 4 பேரை கைது செய்து போலீசார் அதிரடி. கர்நாடக மாநிலம் ஆனேக்கல் அருகே வினோத்குமார் என்கிற இளைஞர் தனியார் கம்பெனிக்கு வேலை சென்றவர் மீது 4 பேர் கொண்ட கும்பல் கத்தியால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்து தப்பியிருந்தனர். இந்த தாக்குதலில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பெங்களூர் மாவட்டம் ஆனேக்கல் வட்டத்திற்கு உட்பட்ட அத்திப்பள்ளி காவல் நிலையத்தைச் சேர்ந்த மாயச்சந்திர என்னுமிடத்தில் நடைபெற்ற கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரை முட்டிக்கு கீழ்ப்பகுதியில் துப்பாக்கியால் சுட்டு பிடித்துள்ளார் அத்திப்பள்ளி காவல்துறையினர். மகேஷ் மற்றும் சுரேஷ் ஆகியோர் கோபி மற்றும் கங்காதரை கத்தியால் தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆனேக்கல் டிஎஸ்பி மகாதேவ் மற்றும் ஆனேக்கல் காவல் ஆய்வாளர்கள் கோபி மற்றும் கோபியின் முட்டிக்கு கீழ் காலில் சுட்டு பிடித்துள்ளனர். துப்பாக்கியால் ஏந்தியவர்கள் ஆனேக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது காவல்துறை ஒரு நல்ல வேலை செய்துள்ளது என்று எஸ்பி ரவி சொன்னவர்கள் காவல்துறையினர்களை பாராட்டி வருகின்றனர். ಅತ್ಯಂತ ಶೀಘ್ರಗತಿಯಲ್ಲಿ ಈ ಪ್ರಕರಣವನ್ನು ಅತ್ಯಂತ ಗಂಭೀರವಾಗಿ ಪರಿಗಣಿಸಿರ್ತಕ್ಕಂಥ ಆನೇಕಲ್ ಉಪವಿಭಾಗದ ಡಿವೈಎಸ್ಪಿಯವರು ಶ್ರೀ ಮಹದೇವಪ್ಪ, ಹೆಚ್ಚುವರಿ ಪೊಲೀಸ್ ಅಧೀಕ್ಷಕರು ಲಕ್ಷ್ಮೀ ಗಣೇಶ್ ಅವರ ನೇತೃತ್ವದಲ್ಲಿ ಆನೇಕಲ್ ಸರ್ಕಲ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಕೃಷ್ಣಾರವರ ಮಾಹಿತಿ ಮತ್ತು ಸಂಪೂರ್ಣ ಹಾರ್ಡ್ ವರ್ಕ್ ಮತ್ತು ಸತೀಶ್ ಅತ್ತಿಬೆಲೆ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಮತ್ತು ಅವರ ಎಂಟೈರ್ ಸೂರ್ಯನಗರ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಮತ್ತು ನಮ್ಮ ಜಿಗಣಿ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಇವರೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಕಾರ್ಯಾಚರಣೆ ಅತ್ಯಂತ ಯಶಸ್ವಿಯಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಕಳೆದ 4 ದಿವಸದಿಂದ ಯಾರೂ ಕೂಡ ಮನೆಗೆ ಹೋಗಿಲ್ಲ. ಎಲ್ಲ ಮಾಹಿತಿಯನ್ನು ಸಂಗ್ರಹ ಮಾಡಿ, ಸ್ಥಳೀಯ ಬಾತ್ಮೀದಾರರಿಂದ ಮಾಹಿತಿಯನ್ನು ಸಂಗ್ರಹ ಮಾಡಿ ಈ ಕಾರ್ಯಾಚರಣೆ ಯಶಸ್ವಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಮಾನ್ಯ ಐಜಿಪಿ ಸಾಹೇಬರು ಕೂಡ ಇದನ್ನು ಪ್ರಶಂಸನೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಮುಂದುವರೆದಂತೆ ಸೂಕ್ತ ಸಾಕ್ಷ್ಯಾಧಾರಗಳನ್ನು ಸಂಗ್ರಹ ಮಾಡಿ ಇದರಲ್ಲಿ ಕೋಕಾ ಮತ್ತು ಗುಂಡಾ ಕಾಯ್ದೆಯಂಥ ಪ್ರಕರಣಗಳನ್ನು ಕೂಡ ದಾಖಲು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆದೇಶ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅವರಿಗೆ ಜಿಲ್ಲಾ ಪೊಲೀಸ್ ಇಲಾಖೆ ವತಿಯಿಂದ 1 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿಗಳನ್ನು ಘೋಷಣೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್.